ஓம் மாக பதினோராவது அத்தியாயத்தின் அனைத்து ஸ்லோகங்களின் பொருளையும் நாம் சென்ற வகுப்புடன் பார்த்து முடித்துவிட்டோம் இனி பன்னிரண்டாவது அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் பதினோராவது அத்தியாயத்தின் சாரத்தை பார்க்க வேண்டும் பதினோராவது அத்தியாயத்தில் முதல் இரண்டு ஸ்லோகங்களில் அர்ஜுனன் கடந்த பத்து அத்தியாயங்களின் சாரத்தை சுருக்கமாக கூறினான் முதல் ஸ்லோகத்தில் கூறினான் மேலான புருஷார்த் புருஷார்த்தமான யோகத்தினால் என் மோகம் நீங்கியது என்று கூறினான் யோகம் என்பது ஜீவனை பற்றிய விசாரம் அல்லது ஜீவனை பற்றிய ஞானம் அதாவது முதல் ஆறு அத்தியாயங்களின் சாரம் பிறகு இரண்டாவது ஸ்லோகத்தில் ஜீவராசிகளுக்கு காரணமான ஈஸ்வர தத்துவத்தையும் அதன் விபூதியையும் அறிந்து கொண்டேன் என்று கூறினான் இது ஈஸ்வர தத்துவம் அல்லது ஏழிலிருந்து பத்தாவது அத்தியாயம் வரையிலான சாரம் இவ்விதம் இந்த முதல் இரண்டு ஸ்லோகங்களில் முதல் பத்து அத்தியாயத்தின் சாரம் வந்தது பிறகு மூன்று மற்றும் நான்காவது ஸ்லோகத்தில் பகவானின் விஸ்வரூபத்தை தரிசிக்க ஆசையை தெரிவித்தான் பகவான் ஐந்திலிருந்து எட்டாவது ஸ்லோகம் வரை அவன் கோரிக்கையை ஏற்கின்றார் ஆனால் இந்த பௌதிக கண்களால் விஸ்வரூபத்தை காண முடியாது என்று கூறி அவனுக்கு ஞானக் கண்களை வழங்குகின்றார் நாம் ஒரு கருத்து இங்கு பார்த்தோம் ஒரு ஆத்ம ஜானி ராகத்வேஷம் இல்லாத மனதுடன் உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த உலகத்தை இறைவனாகவே பார்க்கின்றார் ஆனால் அர்ஜுனன் இன்னும் அந்த நிலையை அடையவில் அடையாததால் பகவான் அவனுக்கு தற்காலிகமாக தகுதியை தருகின்றார் அவன் நிரந்தரமாக விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டுமென்றால் மனதில் உள்ள ராகத்வேஷம் நீங்கி ஆத்மஜானத்தை அடைந்த பிறகே பார்க்க முடியும் பிறகு ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து பதினான்காவது ஸ்லோகம் வரை சஞ்சயன் விஸ்வரூபத்தை வர்ணிக்கின்றான் எண்ணிக்கை கடங்காத கண்கள் கைகள் கூடியது இந்த விஸ்வரூபம் என்றெல்லாம் வர்ணித்தான் பிறகு பதினைந்து சுகத்திலிருந்து ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் வரை அர்ஜுனன் விஸ்வரூபத்தை வர்ணிக்கின்றான் இப்பொழுது அவன் மனதில் வந்த பாவனை ஆச்சரியம் ஒரு அதிசயத்தை பார்த்த மனநிலையுடன் விஸ்வரூபத்தை வர்ணித்தான் பிறகு இருபத்தி மூன்றிலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரை பயம் என்ற பாவனையுடன் வர்ணிக்கின்றான் காரணம் என்ன பகவானின் அழிக்கும் சக்தியை பார்த்ததும் அவனுக்கு பயம் வந்துவிட்டது பிறகு முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை பகவானிடம் ஒரு கேள்வி கேட்கின்றான் அதற்கு பகவானும் பதில் தருகின்றார் அவன் பகவானிடம் என்ன கேள்வி கேட்கின்றான் உங்கள் செயல்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லையே நீங்கள் யார் என்று கேட்கின்றான் அதற்கு பகவான் அனைத்தையும் அழிக்கும் கால தத்துவமாக நான் இருக்கின்றேன் என்று கூறினார் இப்பொழுது அர்ஜுனனுக்கு மூன்றாவது பாவனையான பக்தி வெளிப்படுகிறது முதலில் ஆச்சரியம் பிறகு பயம் இப்பொழுது பக்தி முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை பக்தி என்ற பாவனையில் பேசுகின்றான் பிறகு நாற்பத்தி ஆறிலிருந்து கடைசி ஐம்பத்தி ஐந்தாவது வரை அர்ஜுனன் பகவானின் பழைய கிருஷ்ணரூபத்தையே வேண்டு வேண்டுகின்றான் பகவானும் அதற்கு இணங்கி விஸ்வரூபத்தை நீங்கி கிருஷ்ணரூபத்தில் காட்சி அளிக்கின்றார் பகவான் பேசும் பேசும் பொழுது தேவர்களுக்கு கூட இந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு காத்து கிடக்கின்றார்கள் என்று கூறி எந்த எல்லாம் சாதனைகளால் எல்லாம் இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது என்று கூறி கடைசியில் பிளவுபடாத பக்தியினால் மட்டும் இந்த விஸ்வரூபத்தை காண முடியும் என்று கூறி முடித்தார் குறிப்பாக கடைசி ஸ்லோகத்தில் கர்மயோகம் முதல் படிப்படியாக சாதனைகளையும் கூறினார் இந்த பிளவுபடாத பக்தியை பன்னிரெண்டாவது அத்தியாயம் முழுவதும் விளக்க இருக்கின்றார் அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி